இதுல பாத்தீங்க அப்படின்னா படித்து கொண்டிருக்கிற அல்லது படித்து முடித்தவங்களுக்கு உடனே அடுத்தது என்ன அப்படிங்கறத தெரிவு செய்யறதுல ஒரு குழப்பம் இருக்கலாம். நிறைய மோட்டிவேஷன் இருக்கும், வேலை வாய்ப்புக்காக மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட தொழில் தொடங்கன்னு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கலாம், எது நான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம படிக்கிற டைம்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரு ஃபியூச்சர் பிளான் இல்லாம எதை குறித்து ரொம்ப தெளிவா அதை தான் பண்ண போறேன் அப்படிங்கிற முடிவு இல்லாம இப்ப இதுல சொல்லியிருக்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கிற மாதிரி, அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அடுத்தவங்க சொல்ற மாதிரியான ஒரு இவங்க சொன்னாங்க அதனால நான் இதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா மார்க்கெட்டை பார்த்து இந்த மார்க்கெட்ல வந்து இப்படி போகுது, இந்த சிச்சுவேஷன் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது, அதனால இந்த வேலைக்கு போகலாம் அல்லது இதை செய்யலாம் அப்படிங்கறதான ஒரு பிளான். அப்புறமா ஒரு ஃபேண்டசி, ஃபேண்டசிங்கும் போது ஒரு கனவுலேயே வாழ்றது, நம்ம இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்ன்றது. அப்புறம் பெற்றோர்கள் இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம முடிவெடுக்கிறது. இந்த மாதிரியான முடிவுகள் நம்ம அநேக நேரங்களில் எடுக்கிறோம். ஸோ இதனுடைய விளைவு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு உங்களுடைய கரியர்ல வந்து ஒரு உங்களுக்கு பிடிக்காததோ உங்களுக்கு உங்களால் செய்ய முடியாததோ உங்களுடைய மிக தெளிவான ஒரு திட்டமிடுதல் அந்த ஒரு முடிவை நீங்க எடுக்கிற பொழுது உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்காது. நீங்க செய்யறதான பிசினஸா இருக்கலாம் அல்லது ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு ஃபோக்கஸ் இருக்காது. நீங்க பாதியிலேயே அதை விட வேண்டிய ஒரு நிலைமைக்கு உங்களுடைய தள்ளப்படலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த காம்படிஷன், மார்க்கெட்ல இருக்கிற காம்படிஷனுக்கு ஏற்ப உங்களால் நிக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆகிவிடலாம். காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய தெளிவான திட்டமிடுதலோ அது உங்களுக்கு மிக ஆப்டான, உங்களுக்கு மிகவும் சூட்டபிளான தொழிலாகவோ அது இல்லாமல் இருக்கும். அப்ப அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும் அது உங்களுக்கானது அதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம கையில அஞ்சு விரல் இருக்கிறதும் ஒரே மாதிரி இல்லை, அஞ்சு ஐந்து விதமா இருக்கிற மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் அடுத்தவங்க செய்யறதும் நமக்கும் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்க நம்ம வந்து யூனிக் கிடையாது, அதாவது சொல்றாங்க யூ ஆர் நாட் இல்லை சாரி நம்ம வந்து யூனிக், அதாவது ஒவ்வொருவரும் தனித்தன்மையானவர்கள். உங்களே மாதிரி இன்னொருத்தவங்க இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு பிடித்திருக்கிற மாதிரி இன்னொருத்தவங்க இருக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு மிகவும் உகந்ததான ஒரு தொழில் என்னங்கிறது நீங்க பிடிக்கணும், நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா அடுத்த ஒரு 40 வருஷத்துக்கு ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அல்லது ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் பிசினஸ் செய்யறதா இருந்தா நமக்கு எவ்வளவு செய்யறதுக்கு நம்மளால நம்மளுடைய உடம்புல வெலன் இருக்கிறதோ அவ்வளவு நாள் நம்ம செய்வோம். அப்போ அவ்வளவு வருஷம் அதுதான் நம்ம செய்ய போறோம். அப்ப நம்ம அதை தெரிந்தெடுக்கும் போது மிகவும் கவனமாக தெரிந்தெடுக்க வேண்டும். அப்ப அதை எப்படி நம்ம தெரிந்தெடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல நோ யுவர் செல்ஃப், நம்மளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரு, அதாவது நமக்கு இருக்கிறதான திறமைகள் என்ன அல்லது நமக்கு பிடித்தது என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோல் அதுக்கு செட் பண்ணி அதுக்கு அந்த கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணதுக்கு பிளான் பண்ணிட்டு ஆக்ஷன்ல நம்ம இறங்கணும். இந்த இது இதை வந்து கரியர் பிளானிங் சொல்லுவாங்க. கரியர் பிளானிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்கிங் கரியர் சாய்ஸஸ் பை கன்சிடரிங் த இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய விருப்பங்கள், அதுக்கப்புறமா ஸ்கில்ஸ், உங்கள்ட்ட இருக்கிற திறமை ஸ்கில் என்ன இருக்குது, அப்புறம் ஸ்கில் என்ன கத்துக்கிறீங்க கத்துட்டு வச்சிருக்கீங்கிற ஸ்கில், அப்புறம் எபிலிட்டி உங்கள் செய்ய முடிக்கிறதான திறமை உங்களால எந்த அளவுக்கு செய்ய முடியுங்கிறது, அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது மார்க்கெட்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா, இது செஞ்சா பண்ண முடியுமாங்கிற இப்போது இருக்கிறதான அல்லது இனி வருங்காலத்துல இருக்கிறதான ஆப்பர்ச்சுனிட்டியை குறித்து அறிந்து கொண்டு அவைகள் எல்லாவற்றையும் கோர்வையா எடுத்து ஒரு ஆக்ஷன்ல இறங்கி ஒரு பிளான் ஒரு ஒரு கரியர்ல இறங்குறதுனா கரியர் பிளானிங். முதல்ல நம்ம வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஸ்கில் எபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு ட்ரேடு இப்பொழுது டிப்ளமா படிச்சவங்க இருப்பீங்க, ஸோ அந்த ஒரு ஃபீல்டு நீங்க கத்திருப்பீங்க, அதுல உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கில் இருக்கும், உங்களுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கும், அதே மாதிரி எந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அதுல இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்க இருந்திருக்கும், இல்ல சின்ன வயசுல இருந்து ஏதாவது சின்ன திறமைகள் நீங்க வந்து வளர்த்துருப்பீங்க, அதெல்லாம் உங்களுடைய ஸ்கில் எபிலிட்டியா கத்துக்கலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா இந்த இன்ட்ரெஸ்டே வந்து மொத்தம் 6 விதமாக வந்து பிரிக்கிறாங்க. ரியலிஸ்டிக் டைப் ஆஃப் பீப்புள், இன்வெஸ்டிகேட்டிவ் டைப் ஆஃப் பீப்புள், ஆர்டிஸ்டிக் டைப், சோசியல், என்டர்பிரைசிங், கன்வென்ஷனல். இப்போ இந்த ஒவ்வொரு டைப்லயுமே வந்து நீங்க எந்த ஒரு டைப்ல வர்றீங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இந்த மாடல் நான் ரியலிஸ்டிக்னா என்னன்னு சொல்றேன் இங்க போட்டிருக்கு. ரியலிஸ்டிக்ங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒர்க்ஸ் தான் அதிகமா செய்யறவங்க. ரொம்ப தியட்டிக்கல் ஒர்க்ஸ்ல ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒர்க்ஸ் பண்றவங்க. உதாரணத்துக்கு இப்போ இதுல இருக்கிற போட்டோஸ் மாதிரியே பாருங்க, ஒரு ஃபீல்டுல வேலை செய்யறவங்க, அவங்க அந்த ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல வேலை செய்யறாங்க. அதே மாதிரி மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோல ஒரு கார் மெக்கானிக் இருக்கிறார். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரியல் டைம் ஒர்க்ஸ்.
ஒரு மெட்டீரியல் வச்சு செய்யற வேலை, பென் அண்ட் பேப்பர் ஒர்க்கோ திங்க் பண்ணி உட்கார்ந்து செய்யற வேலையை ரொம்ப ரொம்ப உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி செய்யறவங்க மாதிரி இல்லாம ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கிறதான வேலைகளை செய்யறவங்க, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதுதான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கிறவங்க, இவங்களுக்கு வந்து பேப்பர் ஒர்க் பண்றதுதான் ரொம்ப பிடிக்காது. ஸோ இந்த மாதிரியான டைப் ஆஃப் பீப்புள் வந்து ரியலிஸ்டிக் டைப் ஆஃப் பீப்புள். அப்புறமா இன்வெஸ்டிகேட்டிவ் டைப், இன்வெஸ்டிகேட்டிவ்ங்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிக்கிறவங்க. இப்போ இந்த போட்டோல ஐன்ஸ்டீன் நீங்க பாக்குறீங்க, கீழே வந்து மேத்தமெட்டிஷியன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கிறத பாக்குறீங்க, இந்த மாதிரியான மென்டாலிட்டி உள்ளவங்க. அவங்க வந்து ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத உட்கார்ந்து யோசிச்சு அனலைஸ் பண்றவங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டிவ் டைப்பா இருக்கவங்க ரொம்ப டீமா ரொம்ப சேர்ந்து ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒரு ஒர்க் பண்றதை விடையும் அவங்க உட்கார்ந்து படிச்சு யோசிச்சு இதுக்கு என்ன இதுக்கு என்ன சொல்யூஷனா இருக்கும், இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கிரிட்டிக்கலா யோசிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய லீடர்ஸா இருக்க மாட்டாங்க, அவங்க அடுத்தவங்களை இதை செய் அதை செய்ய சொல்றதை விட அவங்க வந்து உட்கார்ந்து திங்க் பண்ணி ரிசர்ச் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்க இன்வெஸ்டிகேட்டிவ் டைப் ஆஃப் பீப்புள், இல்லை அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் டைப் ஆஃப் கரியர் தான் சொல்றாங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்டிக் டைப் இருக்காங்க, அவங்க வந்து எதுவுமே எதுலையுமே கிரியேட்டிவிட்டியா இருப்பாங்க, அவங்க அவங்கள எது எது பண்ணாலுமே அது அவங்களோட ஒரு டச் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு படம் வரைஞ்சாங்கன்னா அவங்களோட அவங்க வரைஞ்சதுங்கிறது தனியா தெரியும் அப்படிங்கிற மாதிரி வரைகிறவங்க எதுவுமே. ஒரு மியூசிக் பண்றவங்க, அது ஒரு மியூசிக் போடுறவங்க, ஒரு டான்ஸ் ஆடுறவங்க, அப்புறமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, படம் நடிக்கணும்னு நினைக்கிறவங்க, படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, புதுசா கதை எழுதுறவங்க, இந்த மாதிரி டிசைனர்ஸ் கூட இருக்கலாம். இப்போ இப்போ வந்து இன்டீரியர் டிசைனர்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஆர்கிடெக்ட் இருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் டைப் ஆஃப் பீப்புள். மெக்கானிக்கல்லையும் கூட சில டிசைன்ஸ் எல்லாம் நிறைய பண்றவங்க, இவங்க எல்லாம் வந்து அந்த ஆர்டிஸ்டிக் டைப் ஆஃப் பீப்புள், ஆர்டிஸ்டிக் டைப் ஆஃப் கரியர் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. தென் சோசியல், சோசியல் அடுத்தவங்களை எப்பவுமே கேர் பண்றவங்க, அடுத்தவங்களுக்கு கேர் கொடுக்குறவங்க, அடுத்தவங்களை வந்து மேலே வர்றதுக்கு உதவி பண்றவங்க, அவங்களுக்கு கத்து கொடுக்குறவங்க டீச்சர்ஸ் அந்த மாதிரி. அவங்க வந்து மெஷின்ஸ்ல உட்காந்து வேலை செய்யறத விடையும் அடுத்தவங்களுக்கு, சிலர பெட்ஸுக்கு, பெட்ஸ் அனிமல்ஸ் இருக்கு அவங்க அனிமல்ஸ்க்கு கேர், இந்த மாதிரி அடுத்த ஒரு ஒரு லிவிங் பீயிங், ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும், சொசைட்டிக்கு வந்து ஏதாவது நல்ல செய்யறவங்களா இருக்கும், இந்த மாதிரியான மென்டாலிட்டி இருக்கிறவங்க சோசியல் டைப் ஆஃப் பீப்புள். அப்புறம் தான் என்டர்பிரைசிங் டைப் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் மைண்ட் ஆஃப் என்டர்பிரைசிங் செய்யறவங்க, இவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டாங்க, ஒரு ப்ராஃபிட் ஏதோ கிடைக்கும்னு தெரிஞ்சா டப்னு ரிஸ்க் எடுத்துருவாங்க, உட்காந்து ரொம்ப யோசிக்க மாட்டாங்க, சடனே ஃபீல்டில் இறங்கி வந்து ஃபீல்டில் இறங்கி வேலை பார்ப்பாங்க, அடுத்தவங்களை வேலை செய்ய வைப்பாங்க, அடுத்தவங்களை வந்து அவங்க புஷ் பண்ணி நீ செய்ய அதை செய் அப்படின்னு செய்யறவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க பேசிட்டு இருக்கிறத விட ஆக்ஷன்ல ரொம்ப இறங்குறவங்க இருப்பாங்க. ஸோ இது என்டர்பிரைசிங் டைப் ஆஃப் பீப்புள். தென் கன்வென்ஷனல் டைப் ஆஃப் பீப்புள், இவங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வேணும், இந்த ஒரு 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 செட் ஆஃப் ரூல்ஸ். இதை முதல்ல வந்து ஒரு டெலிஃபோன் வருது ஒரு ஆஃபீஸ்க்கு அப்படின்னா உடனே வந்து அந்த டெலிஃபோன் எடுத்து அவர் யாருன்னு கேட்கணும், அப்புறம் அவரோட டீட்டெயில் குறிச்சு வைக்கணும், அப்புறம் அந்த கால் யாருக்கு வேணுமோ அவங்க கனெக்ட் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி. ஒரு ஃபைல் ஆஃபீஸ்க்கு வருதுன்னா இந்த ஃபைலை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபீஸ்ல வந்து டிஸ்பேச்சில் கையெழுத்து போட்டுட்டு அப்புறமா சரி இங்கே ஆஃபீஸுக்கு உள்ள நமக்கு வந்து ரிசீவ் பண்ணதான் நம்ம முடிச்சு சைன் பண்ணிட்டு அப்புறமா அதை வந்து அந்த செக்ஷனில் கொடுக்கணும், அதை ஃபைல் நம் எந்த ஃபைலில் உள்ளது எந்த செக்ஷனில் உள்ளதுங்கிறத மார்க் பண்ணணும், அப்புறம் அந்த மாதிரி ப்ரொசீஜர் வச்சு ஃபாலோ பண்ணுறோம். அது கன்வென்ஷன் டைப் ஆஃப் பீப்புள். இப்போ இவங்களுக்கு வந்து என்ன ஒர்க் பண்ணணுங்கிற லைன் வந்து கிளியராக இருக்கணும், இப்போ இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு ப்ரொசீஜர் கிளியராக இருந்தால் தான் அந்த ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பேங்க் கிளர்க்காக இருக்கலாம், ஸோ ஆஃபீஸில் இருக்க கிளர்க்ஸாக இருக்கலாம், இப்படி அவங்களுக்கு ஒரு சர்டன் ப்ரொசீஜர் வச்சு ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரியான கரியர் தான் அவங்களுக்கு சூட் ஆகும், ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பர்சன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். நீங்க பிசினஸ் தொடங்குறதா இருக்கலாம், அல்லது நீங்க ஏதாவது வேலைக்கு போறதா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இந்த கரியர் சான்ஸ்ல நீங்க எப்படிப்பட்டவர்னு சொல்லி பார்த்து அதுல வந்து உங்களுக்கு சூட்டான பிசினஸ் நீங்க தொடங்கணும், அல்லது அதுல உங்களுக்கு சூட்டான வந்து ஒரு வேலையை வந்து நீங்க ஜாயின் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா அப்படி பண்ணும்போது உங்களுக்கான நீங்க எப்படிப்பட்டவங்களோ அதற்கான ஒரு வேலையில நீங்க போய் சேருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, சப் இன்ஸ்பெக்டர் போனால் எல்லாரும் நினைப்பாங்க ஃபுல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு நினைக்கிறோம், எஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. ஆனால் அதே வேலைக்கு போறீங்க அப்படின்னா நீங்கள் ஹையர் அத்தாரிட்டி வந்து ஹையர் அத்தாரிட்டிக்கு நீங்கள் எப்பவுமே ஒபே பண்ணணும், ஹையர் அத்தாரிட்டி என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். பென் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் உங்களுக்கு உண்டு, நீங்கள் ஃபைல் நிறையா வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அதை வந்து கோர்ட்டுக்கு எடுத்து போகிறது, அவர் ஒரு கேஸ் க்ளோஸ் ஆகுனா அப்புறம் இந்த கிளே எத்தனை கேஸ் வந்து வந்திருக்கு, ஒரு அந்த மாதிரி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஒர்க்லாம் இருக்கு. நீங்கள் ஆனால் வெறுமனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் பாக்குறாங்க, அவர் போவார் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அவனால் என்ன ஒன்று யோசிப்பாரு, படத்துல பாக்குற மாதிரி இந்த அதா இது அதா அப்படின்னு பிரச்சனையா அது பிரச்சனைன்னு பாப்பாரு,
என்ன சொல்யூஷன் பார்ப்பாரு, யார் பிடிக்கணும்னு பார்ப்பாரு, ஒண்ணு பிடிச்சிருவாரு. அப்படி இல்லை, அவங்களுக்கு ஃபைல் ஒர்க்ஸும் நிறைய இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இந்த டைப்ல நீங்க எந்த டைப் ஆஃப் பீப்புள் கண்டுபிடிக்கும் போது அதுக்கு சூட்டார கரியர்ஸ் இருக்கு. அந்த கரியர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் மென்டாலிட்டி, பர்டிகுலர் டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அந்த கரி அந்த பர்டிகுலர் கரியர்ஸ், குறிப்பிட்ட வேலைகள், தொழில்கள், அவைகள் எல்லாம் வந்து ரிலேட் ஆகும். ஸோ அந்த ஒரு வேலைக்கு தொழிலுக்கு போகும்போது அது உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும். நீ அங்கே செய்யறது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச ஒன்னா இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட், ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து சயின்டிபிக் ஒரு சைக்காலஜிக்கல் பேஸ்டு சயின்டிபிக் டெஸ்ட். அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல அவைலபிள். இப்போ இங்க இது இங்க நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இது வந்து ஒரு 42 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது ஒரு சாம்பிள் டெஸ்ட். ஒரு மெயின் டெஸ்ட் வந்து ஒரு 180 கொஸ்டின்ஸ் உண்டு. இந்த இது வந்து ஃப்ரீ தான், நம்மளோட ஆஃபீஸ்ல வந்து ஃப்ரீயா தான் கொடுப்போம். கம்ப்யூட்டரைஸ்டு டெஸ்ட் இது. ஸோ இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஒண்ணும் இல்ல, பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு ஒரு 180 கொஸ்டின் போட்டாங்கன்னா, இந்த மாதிரி செய்யறது உங்களுக்கு பிடிக்குமா, செய்யறது பிடிக்குமா, இது பிடிக்குமா, இது பிடிக்காதா. ஸோ அந்த உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது நீங்க போட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு 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 ஆக்ஷன்லயுமே எது பிடிச்சிருக்கு எது பிடிக்காது அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு வந்து எந்த டைப் ஆஃப் ஒரு கரியர் இன்ட்ரெஸ்ட் உள்ள பர்சன் நீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த டைப் ஆஃப் இதுல வந்து நீங்க நீங்க ஒரு டைப் ஆஃப்ல கரியர் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுல இருக்கிற மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது வந்து கரியர் கவுன்சிலிங். ஸோ இந்த டெஸ்ட் ரன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த உங்களோட ரிசல்ட்டை வச்சுட்டு உங்களுக்கு நீங்க ஸ்கோர் பண்ணியிருக்கிற உங்களுடைய மார்க்ஸை வச்சு, உங்களுக்கு இருக்கிற எபிலிட்டியும் வச்சு, இப்ப இருக்கிற மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியுமே வச்சுட்டு உங்களுக்கு எந்த கரியர் சூட் ஆகும், அல்லது நீங்க எதுல வந்து கொஞ்சம் பேக்கா இருக்கிறீங்க, எதை வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸும் ஒரு கவுன்சிலிங்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அலுவலகத்துல நம்ம வந்து கொடுப்போம். ஸோ யூ கேன் கெட் அ கைடன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட். ஸோ யூ வில் கெட் த கரியர் கவுன்சிலிங் இங்க கரியர் கவுன்சிலிங் கொடுப்போம். ஸோ அந்த கவுன்சிலிங் அப்புறமா நீங்க என்ன அப்படின்னா, யூ வில் கெட் அ ஸ்பெசிபிக் டைரக்ஷன். உங்களுக்கு வந்து ஒரு கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே ஸோ இந்த கரியர் நான் சூஸ் பண்ணலாம், இந்த வேலைக்கு போகலாம், இது எனக்கு சந்தோஷமாக இருக்கும், இந்த ஒரு தொழிலை நான் தொடங்கினா இது வந்து எனக்கு ரொம்ப கரெக்டா ஆப்டா இருக்கும், இப்போ நான் சலிச்சு போக மாட்டேன், இந்த தொழில் ரொம்ப நல்லா போகாட்டினா கூட எனக்கு அது பிடிச்சிருக்கிறதுனால என்னால் அங்கே நிற்க முடியும், நான் தொடர்ந்து நல்லா வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு உறுதியும் நீங்க பெற்றுக்கொண்டு ரொம்ப ஹாப்பியா உங்களோட கரியரை நீங்க வந்து தொடங்கலாம், அல்லது ஏற்கனவே ஒரு கரியர்ல பிளாக்கா இருக்கிறவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நீங்க போகலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த இந்த உங்களுடைய இன்ட்ரெஸ்டை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும், உங்களுக்கு எது மிக தெளிவாக சூட்டாக இருக்கும், ஒரு சார்ச்சனை பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னா கூட அந்த பிசினஸ் எந்த பிசினஸ் எப்படிப்பட்ட பிசினஸ் வந்து உங்களுக்கு வந்து மிக மிக சூட்டபிளாக இருக்கும் என்பதை நீங்களே வந்து எங்களுடைய இந்த கரியர் கவுன்சிலருடைய உதவியோடு கூட நீங்களே தெரிந்து கொள்வதற்கு, நீங்களே செலக்ட் செய்வதற்கு, தேர்வு செய்வதற்கு உதவியான அந்த ஒரு கைடன்ஸ் இங்க கிடைக்கும். எப்ப வேணா நீங்க எங்களுடைய ஆபீஸ்க்கு வரலாம். ஸோ இந்த நான் இப்ப முதல்ல சொன்ன மாதிரியான அந்த பிரைவேட் போர்ட்டல்ஸ் பத்தியான டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த ஸ்கிரீன்ல வருது, நீங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. ncs.gov.in அப்படிங்கிறதான போர்ட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேஷனலைஸ்டு போர்ட்டல் அது இங்கே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் பிரைவேட் ஜாப் tn.gov.in வந்து நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய போர்ட்டல், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து டிஎன் vellaivaippu.gov.in எம்பவர், அது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ மாமூல் நார்மலான எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெப்சைட்ல போய் ஆன்லைன்லேயே பண்ணலாம், நேராகவே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த டிஎன் வேலை வாய்ப்பு .gov.in/empower ஆன்லைன்ல நீங்க நேரடியாவே பண்ணலாம் அதற்கானது. மற்றும் omcmanpower.com அப்படிங்கிறது நம்முடைய டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லயே வெளிநாடுகளுக்கான வேலைகள் வருகிறது நிறைய. நம்ம கவர்மெண்டே வந்து வெளிநாட்டில் உள்ள வேலைகளை இவங்க ஒரு ஏஜென்சி அரசாங்க ஒரு ஏஜென்சி வச்சு அந்த வேலை வாய்ப்பை கூட நாம வந்து மக்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு ஏஜென்சி வச்சு அதன் வழியாக நாம் வெளிநாட்டில் கூட பணியை முடிச்சிடும். அது omcmanpower.com, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுடைய கரியர்ல அநேக தகவல்கள், இப்போ மேற்கொண்டு படிப்பதற்கு, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் செய்வதற்கு கொஞ்சம் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா, தமிழ்நாடு கரியர் சர்வீசஸ் .tn.gov.in அப்படிங்கிறதான ஒரு போர்ட்டல் இருக்குது, அதில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த வாய்ப்பை இதை வந்து நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க.